வணக்கம் நேர்களே, சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டரில் இருந்து இப்பொழுது ஜெகனை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். ஜெகநாதன் மயில்வாகனம் அவர்கள் ஸ்காப்ரோவில் தொடர்ந்து பன்னெடுங்காலமாக இந்த வியாபாரத்தை நடத்தி வருகின்றார். குறிப்பாக பல்வேறு தளங்களில் வியாபார முயற்சியை மேற்கொண்டு இப்பொழுது இந்த ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர் என்பது பலருக்கும் ஒரு உதவும் சேவை மனப்பாங்கு கொண்ட ஒரு நிறுவனமாக இருக்கின்றது. இந்த நிலையில் நாங்கள் ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கினுடைய ரேடியோதோன் பற்றிய விவரங்களை அவரிடமிருந்து கேட்டறிந்து கொள்ள இருக்கின்றோம். வணக்கம் ஜெகன் அவர்களே. வணக்கம். ஆமாம், ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர் பற்றி பலரும் அறிந்திருப்பார்கள். நீங்கள் அதனுடைய நிறுவனர் என்ற ரீதியில் இந்த நிறுவனம் பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இந்த நிறுவனம் ஸ்தாபனம் ஸ்தாபிக்கப்பட்டது ஸ்காப்ரோ மக்களுக்கு ஒரு சர்வீஸ் செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையில தான் துவங்கினான். அதுக்கு முதல் நான் ஈஸ்ட் டவுன் என்ற ஒரு சின்ன இடத்துல இருந்த அப்பொழுதுதான் இந்த யோசனை வந்தது. அது படிப்படியாக மெல்ல மெல்லமா நான் அதை உருவெடுத்து வந்து 2012 அதை வெளியே முடிச்சு அதுக்கப்புறம் சர்வீஸ் செய்ய துவங்கினாங்க. ஸோ இங்கே மக்கள் ரொம்ப சந்தோஷம். முந்தியெல்லாம் பெரிய பாட்டி எடுக்கிறதுக்கு இங்கேருந்து மிஸ்ஸஸ் ஆகாக அங்கால தான் போவேணும். இப்போ எல்லாத்த ட்ராவலிங்ஸும் கட் ஆஃப் பண்ணி எல்லோரும் 5 to 10 minutes இங்கே ரீச் பண்ணக்கூடியதாக இருக்கணும். எல்லோரும் தே ஆர் வெரி ஹாப்பி. ஸோ அது முதலாவது எங்களோட குறிக்கோள். ரெண்டாவது தொழில் வசதியில் நாங்களும் எங்களை கொஞ்சம் விவரமாக பெருசாக்கணுமென்ற நோக்கத்திலே அதை உருவாக்கிடலாம். சரி, ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கு உங்களுடைய பங்களிப்பு நீண்டகாலமாகவே இருந்து வருகின்றது, ஒரு அனுசரணையாளராகவும் இருக்கின்றீர்கள். ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் பற்றி உங்களுடைய பார்வை என்ன? எவ்வாறு சுகாதார கட்டமைப்புகள் ஸ்காப்ரோவில் இருக்கின்றன? அதற்கு இந்த முயற்சி என்பது எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? அது அதை பற்றி என்னன்னு பார்க்கலான்னா, எங்களோட தமிழ் கம்யூனிட்டி மோஸ்ட்லி எல்லாரும் ஸ்காப்ரோக்குள்ளான் இருக்கிறோம். ஏமனாக்கள் ஸ்காப்ரோவில் தான் இருக்கிறோம். அது எல்லாருக்கும் ரொம்ப வசதியானதும் வெறி கிட்டடியும் கன தூரம் போக தேவையில்லை. அதே நேரத்தில் ஆரம்பத்தில் முதல் முதல் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் என்று இருந்தது ஸ்காப்ரோ தான். அது நான் சொல்கிறது 78-80 அந்த இயரில் துவங்கி எங்களுக்கு தெரியக்கூடிய அளவில். என்னுடைய 3 குழந்தைகளுமே அங்கே தான் பிறந்தவன். எங்களுக்கு பக்கத்தில் அது எங்களுக்கு ஒரு வீடு மாதிரியே போக்கு எல்லாம் இருக்கும் எல்லாம் வந்துருக்கு. ஆனால் இப்போத்தைய டெவலப்மெண்ட்டில் வேறு வேறு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்திருக்கு பெருசாக. ஆனால் இவைக்கு அந்தளவுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்பேஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இருக்கிறத வச்சு இம்ப்ரூவ் பண்ணி சர்வீஸை பெருசாக்கணுமெண்ட்டை தான் வேண்ட குறிக்கோள். நாங்களும் அதைத்தான் கூட விரும்புகிறோம். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறது எல்லாருக்கும் டைம் கன்சம்ஷன் டக்கண்ட் ஓடி போய் விஷயத்தை முடிச்சு போட்டு வரலாம். அதான் அந்த முதலாவது மெயின் எங்கள் லேட்ட குறிக்கோளும் அதான். எவ்வாறு நீங்கள் ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கோடு தொடர்புபட்டீர்கள்? அந்த ஆரம்பம் என்பது எப்படி அமைந்தது? ஆரம்பம் என்பது நாங்கள் துவங்கின காலம் துவங்கி அமைந்த சர்வீஸுக்கு ஃபண்ட் ரைசிங் எல்லாம் செய்து கொடுப்போம். சரியா, வேறு என்ன ஹெல்ப் கேட்டாலும் எல்லாம் செய்து கொடுப்போம். தேனோ சார்ஜிங் எல்லாம் ஃப்ரீயாகவே செய்து கொடுப்போம். ஈவன் இப்போ பேண்டமிக்லேயே போட்டு நாங்கள் 2-3 தரம் நாங்கள் தான் ஸ்பேஸ் கொடுத்து நாங்கள் எல்லாருக்கும் போடுறதுக்கு. அப்படி என்ன கேட்டாலும் வேக்சினேஷனோ வட்டவ என்ன கேட்டாலும் நாங்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டோம், செய்தே கொடுப்போம். சரி, இப்பொழுது பலரும் இந்த நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டரினுடைய நிறுவனர் என்ற ரீதியில் இந்த நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கின்ற நேர்களுக்கு இந்த ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் ஃபவுண்டேஷன் பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? மக்களுடைய பங்களிப்பு ஏன் முக்கியமானது, அது பற்றி சொல்லுங்க. இப்பத்த காலகட்டத்தில் தெரியும் இந்த போர்டு அப்படியெல்லாம் கிணக்க இருக்கணும். அப்படி அதில் நாங்களும் ஒரு பகுதி, எங்களால் இயன்றது என்ன தேவையோ அதை நாங்கள் ரெடி டு கோ டு சர்வ். நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று நீண்டகாலமாக ஸ்காப்ரோவில் நீங்கள் வாழ்கின்றீர்கள். குறிப்பாக உங்களுடைய தொழில் முயற்சி கூட கேட்வே இன்டர்நேஷனல் என்ற இந்த ஃப்ரெஞ்சைஸின் மூலமாக ஆரம்பித்திருந்தது. ஸ்காப்ரோ உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு உதவி இருக்கின்றது, அதை பற்றி சொல்லுங்கள். ஏன் அது அதானே சொல்லேனே, ஹோம் டவுன் அண்டு பக்கத்துலேயே நான் 94 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வீட்டிலேருந்து போகிறதுக்கு ஒரு 5 minutes தான். அப்போல்லாம் பஸ்ஸுக்கு ஒரு $1 தான் பஸ் சர்வீஸ். நாங்கள் $1 சர்வ் பண்ணுறதுக்கு நடந்தே போடுவோம் பக்கத்தில் வீடு. இப்போ இந்த திருப்பி வர்றது அதே பஸ்ஸில் ஏறி வீட்டாக வந்திருக்கோம். அப்போ வெரி ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட். அப்படி பல வசதியிலையும் துணை போகிற இடம் தான் ஸ்காப்ரோ. இன்றைக்கும் ஸ்காப்ரோவில் இருக்கிறவ ஒருத்தரும் ஒன்றுலேயும் குறைஞ்சி போயிடல.
ஏதோ ஒரு ஒரு வசதியில ஒரு வளத்துல எல்லாருக்கும் வசதியா தான் இருக்கேன். டைம் ஹாஸ்பிட்டல் போறேன்டாலும் டக்கண்டு ஓடலாமே, கண் நேரம் ஹைவே எடுத்து அங்கே இங்கே ஓடிமுறை கிடத்த. ஆகவே நன்றி ஜெகன் இந்த நேரத்தில் கலந்து கொண்டு ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் பற்றியும் உங்களுடைய அனுசரணை பற்றியும் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதற்கு சிஎம்ஆர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வு வெற்றி பெறுவதற்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.